ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தும்பவிழா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு திருமண விழாவை தாங்க பார்க்க போகிறோம். திருமணம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு மனங்கள் மட்டும் இல்லைங்க, பல விட்டுப்போன காலப்போக்கில் விட்டுப்போன பல உறவுகளும் இதில் ஒன்றிணைஞ்சிருக்கு. அதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கல்யாணம் பார்த்திங்கன்னா எங்கே நடந்துச்சு அப்படின்னா, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கொட்டாரத்தில் தான் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை அழைப்பு தாங்க நடந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை அழைப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர்லெலாம் வந்து தங்கச்சிமாருங்க தான் வந்து மாப்பிள்ளையை வரவேற்று முறை செய்து உள்ளே கொண்டுட்டு போவாங்க. ஆனால் இங்கே பொண்ணோட அண்ணனும் தம்பியோ தாங்க மாப்பிள்ளைக்கு முறை செய்து உள்ளே கொண்டுட்டு போகிறாரு. இப்படி நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பேர் வந்து எதிரேத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, மாமா மச்சின உறவு நல்ல சுமூகமாக போகணும், அவங்களுக்குள்ள ஒரு அறிமுகம் ஏற்படணும் அப்படின்றதுக்காக தான் இதை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக அவங்க வச்சுருக்காங்க. இங்கே மாப்பிள்ளை அழைப்பில் முறை செய்கிறது மச்சினிச்சு மாறுனாக்கா இங்கே மச்சா மாறுங்க. அங்கேக்கும் இங்கேக்கும் உள்ள வித்தியாசத்தில் இது ஒன்று. இந்த கல்யாணம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நாஞ்சல் நாட்டு சம்பிரதாயமும் தமிழ்நாட்டு சம்பிரதாயமும் கலந்து தான் நடந்தது. ஏன்னா இவங்க எல்லாமே தமிழ்நாட்டில் செட்டில் ஆனவங்க. ஸோ இங்கே வந்து கல்யாணம் பண்ணுறனால அங்கே இங்கே உள்ள சம்பிரதாயம் எல்லாம் கலந்து தான் இந்த கல்யாணம் நடந்தது. மேரேஜ் ஆக்சுவலாக என்னோடய மதர்இன்லாவோட பெரியம்மா பையனோட பேத்திக்கு கல்யாணங்க. இவங்க எல்லாருமே வந்து வேலை விஷயமா படிப்பு விஷயமா வந்து தமிழ்நாட்டில் போய் செட்டில் ஆனவங்க. சரி, கல்யாணம் வந்து நம்ம நாட்டில் நடக்கட்டும், நாஞ்சல் நாட்டில் நடக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து கல்யாணம் வச்சாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த சம்பிரதாயம் வந்து தமிழ்நாடு முறைப்படி ஐயர் வச்சு தான் நடத்தினாங்க. நான் முன்னமே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கல்யாணம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு. ஏன் தெரியுமா, வேலை விஷயமா படிப்பு விஷயமா நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் தள்ளி தள்ளி செதறி இருப்போம். அவங்க எல்லாரையும் இந்த கல்யாணத்தில் ஒன்று சேர்த்து எல்லாரையும் இந்த கல்யாணத்தில் பங்கெடுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணி எல்லா சொந்தக்காரங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. என்னோடய மதர்இன்லா வந்து அவங்களோட பெரியம்மா சித்தி அவங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாரையுமே அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க எல்லாரையுமே வந்து இந்த விழாவில் தான் வந்து அவங்க அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அவங்கள எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்ததில் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். நாங்களும் வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் எல்லாருமே கலந்துக்கிட்டோம். எங்கள் மாமியார் வந்து எங்கள் ரெண்டு மருமகளையும் கூட்டிகிட்டு போய் எங்கள் பிள்ளைங்க எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணதில் நாங்கள் எல்லோரும் எங்கள் ஜென்ரேஷன் உள்ள எல்லாருமே அறிமுகப்படுத்திக்கிட்டது ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருந்தது. மெயினாக போனது வந்து சாப்பிட்றதுக்கு தாங்க. இங்கே கன்னியாகுமரியில் வந்து சத்திய சாப்பாடில் போடுற வெரைட்டி ஆஃப் பாயசத்துக்காகவே தான் நான் மெயினாக போவேன். இந்த கல்யாணத்தில் என்ன பாயசம் போடுறாங்க, இந்த விசேஷத்தில் என்ன பாயசம் புதுசாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்காகவே நான் மெயினாக போவேங்க. எனக்கு பாயசம் அப்படின்னாலே பாய்சன் சாப்பிட்ற மாதிரி இங்கே இதுக்கு முன்னே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து இவ்வளோ வெரைட்டி ஆஃப் பாயசம் சாப்பிட்டு எனக்கு பாயசம் இப்படியெல்லாம் கூட சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு பாயசமுமே ஒவ்வொரு வெரைட்டியாக சாப்பிட்ணுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. சில அடை பாயசத்தில் வந்து பழம் போட்டு சாப்பிட்றாங்க, பருப்பு பாயசத்தில் பப்படம் போட்டு சாப்பிட்றாங்க. பாயசத்தில் பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது வந்து தனி டேஸ்ட்டு தாங்க. பால் பாயசத்தில் சில கல்யாணங்களில் போலி போடுவாங்க, சில கல்யாணங்களில் பூந்தி போடுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப வெரைட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்த கல்யாணத்தில் வெரைட்டியாக பாயசம் சாப்பிட்டீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணுங்களுக்கு எப்போவுமே வந்து பிறந்த வீட்டு சொந்தங்களை பார்க்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன் தெரியுமா, நம்ம நினச்ச நேரம் போக முடியாது. பிள்ளைங்களுக்கு படிப்பு, ஹஸ்பண்டோட வேலை, நமக்கான கமிட்மெண்ட்ஸ் வந்து அதிகம். அதனால் எந்த மாதிரி ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸில் தான் வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு கூட படித்தவங்க எல்லாரையுமே பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சுன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாதீங்க. கல்யாணத்தில் என்னோடய மதர்இன்லாவோட சிஸ்டரும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து குரூப் ஃபோட்டோவாக அந்த மேரேஜ் கப்புள்ஸ் கூட எடுத்துக்கிட்டோம். ஓல்டு ஜென்ரேஷன் மட்டும் என்ஜாய் பண்ணலங்க, இப்போ உள்ள அந்த கரண்ட் ஜென்ரேஷனும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த கப்புள்ஸ்க்கு வெட்டிங் கேக்லாம் வெட்டி ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க அவங்க கூட வேலை பார்த்த கலீக்ஸ் எல்லோரும். அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப் ஃபார் தோஸ் கப்புள்ஸ். சொந்தங்களையும் ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு தேடி அலைஞ்சு எல்லாரையும் இன்வைட் பண்ணி இந்த கல்யாணத்தில் ஒன்று சேர்த்தது வந்து இவங்க தாங்க, இவங்க பொண்ணோட அம்மா.
இந்த மாதிரி ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தப்போ உங்கள் மனசில் என்ன தோணுச்சு? இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் ரீகால் ஆச்சுதா அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.